தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமம் உள்ள புருஷனுக்கும் நியமிக்கப்பட்ட கன்னிகைக்கும் தேவனாலே காபிரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அந்த கன்னிகையின் வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நடக்கும்? எனக்கு தான் இன்னும் திருமணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ நான் ஆண்டவருக்கே அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. யோசேப்பு நடந்து கொண்டே யோசித்தல். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நடந்தது. புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாளை அவமானப்படுத்த எனக்கு மனசு இல்லை, என்ன செய்யலாம்? நல்ல பெண்ணாகவும் அழகாகவும் இருக்கிறாளே, ஒரே குழப்பமாக இருக்கே. சொல்லிடலாம், எதுவாயினாலும் நாளைக்கு யோசிக்கலாம். இப்ப கொஞ்ச நேரம் எடுத்து தூங்குவோம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆ, நான் கண்டது கனவா? நல்ல வேலை, எவ்வளவு பெயர் தவறு செய்ய இருந்தேன். தேவதூதனே கனவில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்பவே நான் மரியாளை பார்க்க போறேன். நித்திரை தெளிந்த யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என அகசுரானால் கட்டளையிடப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, நாடு முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படுவதால் அவரவர் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகசுராயனால் கட்டளை பெற்றிருந்தது. மரியாள், மரியாள், சீக்கிரம் கிளம்பு, உடனே பெத்தலேகம் போகணும். கட்டாயம் குடிமதிப்பு எழுத போய்தான் ஆக வேண்டும். மரியாள், மரியாளும் யோசேப்பும் நடந்து கொண்டிருத்தல். மரியாளை அழைத்து கொண்டு யோசேப்பு நாசரேத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போனான். அங்கே மரியாளுக்கு பிரசவ வேதனை உண்டானதால் சத்திரத்தில் தங்க இடம் கேட்டனர். டக் 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 டக், ஐயா யாராவது இருக்கீங்களா? என்ன என்ன சொல்லுங்க. ஐயா, என்னுடைய மனைவி பிரசவ வேதனை படுகிறாள், சத்திரத்தில் தங்குவதற்கு எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களே.
இடமெல்லாம் ஒன்றுமில்லை. போங்க போங்க. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க, என்னுடைய மனைவி மிகவும் சிரமப்படுகிறாள், கொஞ்சம் இடமாவது கொடுங்களே. சத்திரத்தில் இடமில்ல, வேணும்னா மாட்டு தொழுவத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு. மரியாலே நாம இங்கே தங்கிக்கலாமா? பரவாயில்லங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, இங்கேயே தங்கலாம். கடைசியாக ஒருவர் தனது மாட்டு தொழுவத்திலே இடம் கொடுத்தார். மரியால் தனது முதற் பேரானை குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி வேத வசனத்தின்படி முன்னணியில் கிடத்தினார்கள். வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியில் மந்தையை காத்து கொண்டு இருக்கையில் ரொம்ப குளிருதே. ஆமா ஆமா ரொம்ப குளிருதுன்னு இழுத்து போத்தி தூங்கிடாத, நரி வந்து ஆட்டை தூக்கிறோம், கவனமா இரு. நீ வேற திடீரென என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்குது, கண்ணெல்லாம் கூசுது, ரொம்ப பயமா வேற இருக்குது, இது என்னன்னு தெரியலையே. பயப்படாதே, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி சரி வா, தூதன் சொன்ன குழந்தை போய் பார்த்துட்டு வரலாம். ஆட்டை யார் பார்த்துக்கிறது? அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குதே, அழகா சிரிக்குதே, அப்படியே தேவதூதன் சொன்ன மாதிரியே இருக்குது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமுக்கு போனார்கள். அந்தபடி அந்தபடி மா அந்தபடி Hallelujah.
அதோ அதோ அங்கே தெரியுது பாருங்க நட்சத்திரம், அது பின்னாடியே போகலாம் வாங்க. இதோ அந்த நட்சத்திரம் நின்றுச்சு, இங்கேதான் அந்த குழந்தை இருக்குது போல. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, யூதருக்கு ராஜாவான இயேசுவை பணிந்து கொள்ளலாம். Thank you.